ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி பெற்று 400 கோடிக்கு மேலே வசூல் பண்ண சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து நம்ம இந்த வருஷத்தில் நிறைய ஸ்டார்ஸோட படமெல்லாம் நிறைய பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கு. அதில் வந்து கமல், யஷ், ராம்சரண், ஜூனியர் என்டிஆர் அந்த மாதிரி நிறைய படங்கள், நிறைய ஸ்டாரோட படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்று 400 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் பாகுபலி 1. இது எஸ்எஸ் ராஜமௌலியோட படம். ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. இது இந்த படம் ரிலீஸ் ஆனது பார்த்திங்கன்னா 2015ல். இதோட கலெக்ஷன் உலகளவில் பார்த்திங்கன்னா 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டு நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற படம் பாகுபலி 2. இது ரிலீஸ் ஆனது 2017ல். இதோட வசூல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 கோடிக்கு மேலே தாண்டிடுச்சு. அந்தளவுக்கு இந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் சங்கர் அண்ட் ரஜினியோட காம்பினேஷனில் எடுத்த படம் 2.0. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 2018ல். இதோட கலெக்ஷன் உலகளவில் பார்த்தீங்கன்னா 600 கோடிக்கு மேலேயும் தாண்டிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பிரபாஸோட சாகோ. இந்த படம் 2019ல் ரிலீஸ் ஆச்சு. இதோட கலெக்ஷன் உலகளவில் சுமார் 430 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் RRR. இதில் வந்து இதுவும் எஸ்எஸ் ராஜமௌலியோட படம் தான். இதில் அவங்க ஜூனியர் என்டிஆர், ராம்சரண் நடிச்சிருக்கனால படம் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனது 2022ல். இதோட கலெக்ஷன் உலக அளவில் பார்த்தீங்கன்னா சுமார் 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்த பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா KGF 2. இந்த படம் ரிலீஸ் ஆனது 2022ல் தான். இதோட கலெக்ஷன் உலக அளவில் சுமார் 430 கோடி வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. அடுத்து பார்க்க போகிற படம் கமல் சாரோடைய விக்ரம் படம். இந்த படம் 2022ல் ரிலீஸ் ஆச்சு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பகத் பசில், விஜய் சேதுபதி, சூர்யா இது மாதிரி நிறைய பெரிய ஸ்டார்ஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. இதோட வசூலும் சுமார் 450 கோடி வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பொன்னியின் செல்வன். இது மணிரத்னம் சாரோட மிகப்பெரிய கனவு படம். இதில் எல்லா பெரிய பெரிய ஸ்டார்ஸும் இருப்பாங்க. இந்த படம் 2022ல் தான் ரிலீஸ் ஆச்சு. இதோட கலெக்ஷன் வேர்ல்ட் வைடில் பார்த்தீங்கன்னா சுமார் 500 கோடியை தாண்டிடுச்சு. இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் காந்தாரா. இந்த படமும் 2022ல் ரிலீஸ் ஆச்சு. இதோட கலெக்ஷனும் சுமார் 400 கோடிக்கு மேலே தாண்டி வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு 16 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. பட் இதோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 400 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு. இது அந்தளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.